புதியுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் சிகரம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம். அதிலிருந்து நம்மளுடைய பயணத்தையும் நான் வந்து துவங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை தரக்கூடிய பல மனிதர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்திச்சுட்டு வந்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது பொதுவாக எல்லாருடைய லைஃபும் வந்து முக்கியமாக ரெண்டு விஷயம் இணைந்து இருக்கும். ஒன்று வந்து நகர்ப்புற வாழ்க்கையும், இன்னொன்று வந்து கிராமப்புற வாழ்க்கையும். இது ரெண்டுத்திலுமே வந்து இயற்கை அப்படின்றது என்றைக்குமே மாற்ற முடியாத ஒரு விஷயம்தான். ஸோ அந்த இயற்கையும் இயற்கை சார்ந்த விலங்குகளும் இணைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்துட்டுருக்கு. நம்ம பயன்படுத்துகிற உணவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இயற்கையினுடைய அடித்தளம் அப்படின்றது இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மனிதனுடைய இந்த தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அதனுடைய அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம வந்து இயற்கை கால்நடைகள் இது கிட்ட போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டுருக்கு. ஒரு சிலருக்கு இந்த பொருள் மேலே ஒரு தனி பிரியமும் ஒரு தனி ஈர்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பொருளுக்காக நிறைய கடைகள் நம்ம ஏறி இறங்கியிருப்போம். அது உண்மையான பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற அந்த தேடுதலும் இருந்துட்டு இருப்போம். நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான் லெதர். இந்த லெதர் அப்படின்ற பொருள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அதனுடைய உழைப்பு எப்படி இருக்கும், அது பயன்படுத்தும் பொழுது நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி எப்படி இருக்கும்ன்றது தெரியும். ஸோ அந்த துறை சார்ந்த ஒரு மனிதர் இங்கே வந்திருக்காங்க. காப்லர்ஸ் கிராஃப்ட் இந்த நிறுவனத்தினுடைய எம்டி திரு ராஜேஷ்குமார் அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்ருக்காங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குது அப்படின்றத சார்கிட்ட பேசி படித்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ உங்களை பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒவ்வொரு விதமான ஃபீல்டிலிருந்தும் நிறைய நபர்கள் வராங்க. ஸோ இந்த லெதர் ஃபீல்டுலேருந்து யாரையாவது சந்திப்போமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நானும் நேர்களும் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ நேர்களுக்கே நிறைய க்வெஷ்சன்ஸ் உங்ககிட்ட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னே, யார் இந்த ராஜேஷ்குமார் அவர்கள்? ராஜேஷ்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரல் திருக்குறளோடு ஆரம்பிச்சிருவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இது ஒரு திருக்குறள். இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எண்ணம் வந்து எப்பொழுதுமே வந்து உயர்வாக வச்சுக்கணும். எந்த நேரத்துலையும் வந்து அந்த உயர்வான எண்ணத்துலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. அது அந்த திருக்குறள் வந்து என்ன ரொம்ப ஆழமாக வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு சின்ன வயசுலேருந்தே. அதுபடி தான் என்னோடய ஜேர்னியும் வந்து அமைஞ்சிருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ராஜேஷ்குமார் வாணியம்பாடி பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் கொல்லகுப்பம்ன்ற ஒரு ஊரில் இருந்து தான் வந்தேன். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னோடய அப்பா வந்து ஒரு விவசாயி, ஆனால் அவர் எம்எஸ்சி மேக்ஸ் கிராஜுவேட். ஓ, அப்பா கிராஜுவேட். ஆமாம், போஸ்ட் கிராஜுவேட். 1979 வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சுட்டு விவசாயத்தை வந்து கண்டினியூ பண்ணார். ஓகே. ஸோ அப்பாவுக்கு வந்து அப்போ நிறைய கனவுகள் இருந்திருக்கும். தானே வந்து இவ்வளோ தூரம் ஒரு படிப்பில் முக்கியத்துவம் செலுத்திருக்கார் அப்படின்னு பொழுது தன் குடும்பத்திற்கென்று அவர் ஒரு சில கனவுகள் வச்சுருந்திருப்பார். அதை நீங்கள் என்றைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு காரணம் வந்து அவரோட கனவு தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா 1979 முடித்தாலும் அவர் ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அதாவது நான் ஏதோ ஒரு காலேஜில் வந்து பெரிய ப்ரொஃபஸராகவோ, ஏதோ ஒரு லேபரேட்டரியில் ஒரு சயின்டிஸ்டாவோ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாவோ இருந்திருக்கலாம். பட் அன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு விவசாயியாக நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்த டிசிஷன் லைஃப்பில் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். விவசாயத்தில் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன் இல்லை அப்படின்ற சமயத்தில், ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து அவர் ரொம்பவுமே வைராகியமாக இருந்தார். என்னென்னா, பசங்களை வந்து படிக்க வச்சிடணும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அவருடைய எண்ணம் எப்போவுமே அப்பத்திலிருந்தே உயர்ந்து இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே நான் பார்க்குறேன். உங்கள் குரல் ததும்பலுக்கான அந்த உணர்வும் வந்து எங்களுக்கு நிச்சயமாக புரியுது. அப்பா நினைத்த ஒரு மகன் போலவே தான் நீங்கள் இங்கே உயர்ந்திருக்கீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நான் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விவசாயத்தோடு நம்ம எல்லாருக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். அது இப்போ உங்கள் மூலமாகவும் வெளிப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய படிப்பு கெரியர்லாம் எப்படி போச்சு சார்? அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்பா எங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் எதிர்பார்த்தார். நான் ஒரு ஸ்கூலிங்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வென்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, அதில் தான் சேர்த்தாங்க. நாங்கள் மூணு பேர், நான், என் தங்கச்சி, என் தம்பி, மூணு பேருமே வந்து அந்த ஜேர்னியில் தான் போயிட்டுருந்தோம். ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது எங்களுக்கு வந்து அப்பா பால் வியாபாரமும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பால் வியாபாரம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேரை வச்சுட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 250 லிட்டர் பால் வந்து நாங்கள் ஊரை சுற்றி கிராமங்களில் ஒரு 4 கிராமத்தில் சுற்றி வந்து பால் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு டவுனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் பெரிய ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எங்ககிட்ட ஒரு 3-4 பேர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அப்படியே படிப்படியாக வந்து அந்த பிஸ்னஸும் குறைஞ்சிட்டு வர ஒரு 6வது தாண்டறப்போ
நான் சிக்ஸ்த்து வந்து வர்றப்போ வந்து ஸ்லோவாக நானும் அது உள்ள அந்த பால் வியாபாரம் வந்து வியாபாரத்துக்குள்ளே வந்துட்டேன். ஸோ அப்போ உங்கள் படிப்பினுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது எப்படி மாறுச்சு சார்? அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10வதுல வந்து 10th இஸ் க்ரூஷியல் ஃபார் எனி பர்சன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு இது தட்டிருச்சு போல், என்னோடய ஃபோக்கஸ் வந்து படிப்புலேருந்து அதில் மாறிட்டா என்ன சொல்லிட்டு உடனே அப்ரப்டா ஒரு இப்போ நான் 10வது நுழையும் போது ஒரு 2 மாதத்துலேயே வந்து அந்த பிஸ்னஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஓ, உங்களுக்காக க்ளோஸே பண்ணிட்டார். ஓ காட், ஓகே. அவர் எப்பவுமே காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார். படிப்பில் வந்து ஆல்வேஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எனி டைம் ஒரு 80% மேலேயாவது நாங்கள் வந்து வந்துட்டுருக்கணும் எஜுகேஷனில். அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பார் அதில். ஓகே, ஓகே, சூப்பர். அப்படி வரும்போது எங்களுக்கு எனக்கு என்ன ஆசைனா எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் +1 +2 போனோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்லேயே பெஸ்ட்டு ஸ்கூல் க்ளீனாக சொல்லிடுவார். நீ இவ்வளோக்கு மேலே எடுத்தால் தான் நான் அதில் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ அதை நோக்கி என்னோட முயற்சி எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 81% எடுக்கிறேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ அதுங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அங்கே வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு 12th வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஒரு 1000 மேலே நீ எடுத்துட்டேன்னா நான் நீ கேட்குற காலேஜில் அவனை வந்து சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நானும் அதை நோக்கியே வந்து ஓடுது. நம்ம பணம் போட்டு பசங்களை உயர்த்தக்கூடாது, அவங்க உழைப்பை போட்டு தான் உயர்த்தணும் அப்படின்றதுல ரொம்பவும் தெளிவாக இருந்திருக்காரு. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணீங்களா? 1000? சூப்பர் சார், சூப்பர். கரெக்டாக பார்டரில் 1024 மார்க் எடுத்துட்டோம். சூப்பர் சார். சரி, சென்னையிலே சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலேஜுக்கு அப்ளை பண்ணோம். வைஷ்ணவ் காலேஜில் எங்களுக்கு சீட்டு கிடைச்சது. என்ன டிகிரி சார்? பிகாம். பிகாம் கிடைச்சது. ஓகே, ஓகே. பிகாம் கிடைச்சிட்டு அப்போது ஹாஸ்டலில் தான் தங்கினோம். ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட சக நண்பர்கள் எல்லாருமே வந்து அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ICW அந்த கனவுகளோட வந்து கோச்சிங் போகிறாங்க. நானும் என் சீனியர்ஸ் எல்லாம் பார்க்குறேன். பார்த்துட்ருக்குறப்போ எனக்குள்ள ஒரு யோசனை, எல்லாமே இவ்வளோ முட்டி மோதுகிறாங்களே, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வந்து 6 வருஷம் படிக்கிறாங்க, 7 வருஷம் படிக்கிறாங்க, நம்மளால் முட்டி மோத முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து வந்துருச்சு. ஓகே. ஆனா எது எந்த டிசிஷன் எடுத்தாலும் இப்போ எடுத்துடணும். ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி வரும்போது நான் செகண்ட் இயர் டிசைட் பண்ணிட்டேன், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, ஓகே. ஆனாலும் வந்து செகண்ட் இயரில் என்னென்னா ஒரு MBA படிக்கணும், ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த உடனே ஒரு நல்ல கார்ப்பரேட் ஜாபில் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு அப்போது டிசைட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படை படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு யூஜி ஒரு டிகிரி வாங்கியிருப்பா அப்படின்ற அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு PG பண்ணணும், பண்ணிட்டக்கப்புறம் தான் கெரியர் போகணுன்ற ஒரு யோசனையில் இருந்தீங்க. பட் இந்த பார்ட் டைம் ஜாப் அது மாதிரிலாம் நீங்கள் எதுவும் சிந்திக்கலையா? இல்லை நீங்கள் சொன்னதுக்கு அப்பா அப்படியே வந்து ஓகே நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை அந்த விதத்தில் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ டிகிரியை வந்து முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க டிகிரியில் அப்பப்போ கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்ஸ் போவோம். மார்னிங் காலேஜின்றதுனால சென்னையில் எங்கேயாவது வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் சேல்ஸ் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க, நாங்கள் போயிட்டு வருவோம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா நான் காலேஜில் வந்து ரொம்ப சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து பயங்கர ஈடுபாடோடு இருப்பேன். NSS வந்து காலையில் எனக்கு வந்து ஒரு 7:30 வந்து என் ரூம் வாசலில் வந்து கதவு தட்டுவாங்க. அது யாராக இருக்கும்னா வந்து ஏதோ ஒரு பேஷண்ட்டு வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங்லேருந்து வந்துட்டு எங்களுக்கு வந்து என் பையனுக்கு பிளட் வேணும், சதன் ரயில்வே ஹாஸ்பிட்டல் லைனாவரத்தில் வந்து நாங்கள் சேர்த்துருக்கோம், ஒரு 4 யூனிட் பிளட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ரூம் வாசல் கதவு தட்டுறதுல தான் இருக்கும். ஸோ காலேஜில் என்னோடய பேர் வந்து ராஜேஷ்னு கேட்டிங்கன்னா தெரியாது, பிளட் ராஜேஷ் அப்படின்னா வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். இன்றைக்கி வரைக்குமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோட காலேஜில், என்னோடய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா பிளட் ராஜேஷ் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ அதுதான் உங்களை MSW படிக்க வச்சுதா? அதையும் சொல்ல முடியாது. அந்த காலேஜில் எது பெஸ்ட் அதுன்னு யோசித்தேன். இப்போது நம்ம படிக்கிறோம்,
அடுத்து பிஜி படிக்கிறோன்னா அடுத்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் காலேஜில் படித்த உடனே 100% ப்ளேஸ்மெண்ட் உள்ள ஒரு கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதை எப்படியாவது வாங்கிடணும் அப்படிங்கிற இதில் வந்து என்னோட முயற்சி வந்து அதிலே போச்சு. ப்ளஸ் சைட் பை சைடு இந்த என்எஸ்எஸோட இதுவும் வந்து போயிடுச்சு போயிட்டே இருக்குது. ஸோ தேர்ட் இயர் வரும்போது வந்து என்எஸ்எஸோட காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர் ஆகிறேன். சூப்பர் சூப்பர் சார். லீடர் ஆகும்போது எங்கள் அப்பாவுக்கு அங்கே பயம் வந்துருச்சு. ஓகே என்ன என்ன மாதிரி பயம்? படிப்பில் வந்து கோட்டை விட்டுருவாங்களோ மறுபடியும் ஓகே ஓகே டைவர்ட் ஆகுறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஓகே சரி அப்படின்னு ஒரு எங்கள் ரெக்கக்னேஷன் ஃபங்க்ஷன் வருது செகண்ட் இயரில். இந்த மாதிரி லைஃப் கிவர் அவார்டு கொடுக்க போகிறாங்க எனக்கு. அதுக்கு வந்து அப்பா வராரு. வரும்போது மேடையில் எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அப்பாவை ஏற்றிட்டாங்க. ஓகே இந்த மாதிரி எவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க நீங்கள் பார்த்து பேசினாங்க. அந்த மேடையிலே உடைச்சிடுறாரு போட்டு என்னன்ட்டு சோஷியல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு ஸ்போர்ட்ஸு எல்லாமே ஓகேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஜீரோ, அது எந்த விதத்துலேயும் வந்து பயன்படுத்த போகிறது கிடையாது. அந்த ஜீரோக்கு பக்கத்தில் எஜுகேஷனுங்கிற ஒன் இருந்தால் தாங்க வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கே மதிப்பு. ஸோ எஜுகேஷன் மட்டும் இருந்தாலும் ஒன்று தான், இது ஜீரோ மட்டும் இருந்தாலும் ஜீரோ. ஸோ அந்த ஒன்று சேர்ந்தால் தான் 10க்கு 10 மார்க் எடுக்க முடியும். ஸோ அதுதாங்க வேணும். நான் என் பையனுக்கும் சேர்த்து இங்கே உள்ள எல்லா பசங்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா படிப்பை வந்து எந்த நேரத்துலையும் கோட்டை விட்டுறாதீங்க, இதுலேயும் இருங்க பட் அதுதான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு ஃபீல்ட் ஒர்க் ட்ரைனிங்க்காக போயிருந்தேன். அப்போயே அந்த கம்பெனிலேயே வந்து எனக்கு ஒரு 4 மாதம் கழித்து ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த 4 மாதமும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து சீனியர்ஸ் வேலை செய்கிற ஆஃபீஸில் அவங்க கூடவே போவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். அவங்க கூடவே போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு மலாடி ட்ரக்ஸ்ன்னு சொல்லிட்டு திருப்பதியில் ஒரு கம்பெனி, அங்கே தான் வந்து என்னோட வாழ்க்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது என்னோட கார்பரேட் ஜாப். இந்த காப்லர்ஸ் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உள்ள நுழைஞ்சது அதை பற்றி சொல்லுங்களேன். அது அந்த ஜாப் தாண்டி ஃபோர்டில் வேலைக்கு சேர்ந்தேன். ஃபோர்டில் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து என்னோட ஜேர்னி தொடருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே எனக்கு லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக் படிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ ஜேர்னியை கடந்து வரதுக்கு முன்னாடியே வந்து என்ன இன்ஸ்பிரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 மனிதர்கள். ஒன்று வந்து வவுசி சிதம்பரனார் கப்பல் ஒட்டிய தமிழ்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்னோட தாத்தா. என்னோடய தாத்தா வந்து 1960களிலேயே வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு நடத்தி பண்ணியிருக்காரு, தொழில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னோடய அப்பா ஃபோர்டில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஹெச்ஆர் சிஸ்டம்ஸு பெஸ்ட் ஹெச்ஆர் சிஸ்டம்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோர்டு. ஹெச்ஆர்னால் இப்படி தான் இருக்கணும் அதுதான். ஸோ அப்போ தான் யோசனை வருது இதுக்கு மேலே வந்து இந்த ஜாபில் என்ன இருக்குது. ஓகே ஸோ நம்ம போயிட்டு ஒரு தனியாக ஒரு என்டர்பிரனர்ஷிப்பு ஒரு கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு மேலே நான் ஜாப் கண்டினியூ பண்ணுறேன்னா எக்ஸப்ட் ஒரு 20% ஹைக்கை தவிர வேறு எதுவுமே எனக்கு இருக்க போகிறது கிடையாது. அது இதோட வாழ்நாள் முடியணுமா அப்படின்ற ஒரு இதில் யோசித்தப்ப தான் வந்து இந்த காப்லெஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு என்டர்பிரனர்ன்ற டிசிஷன் வந்து உதயமாகுது. ஏன் அந்த லெதர் அப்படின்ற அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு யோசிச்சிங்க சார் நீங்கள்? ஒரு அதுலேயும் வந்து ஒரு இது இருக்குது. ஸோ என்டர்பிரனர் ஆகணும் என்ன பண்ணணும் ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு டியரஸ்ட் டு த பீப்புளாக இருக்கணும். அந்த பொருள் டியரஸ்ட் டு த பீப்புள்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு ட்ரெஸ்ஸு ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ அடுத்த பொருள் ஒரு அவங்க கூடவே ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த லெதர். ஏதர் ஒவ்வொருத்தருங்களும் ஒரு லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹேண்ட்பேக்கு பர்ஸாக இருக்கும் செப்பலாக இருக்கும், ஜென்ஸாக இருந்தாங்கன்னா பெல்ட்டு வாலெட்டு ஷூஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ
நான் வந்து ஊரும் வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது. வாணியம்பாடி ஆம்பூர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாக்கே வந்து லெதருக்கு பேர் போனது. ஸோ அதில் யோசித்தேன், சரி நம்ம ஊராக இருக்குது, நமக்கு சப்போர்ட் ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட லெதரில் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்து காப்லெஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். ஓகே, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த லெதர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எப்படி இருந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல், ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனாக மாறிடுச்சு, லுக்க லைக்கும் வந்துருச்சு, ஃபஸ்ட்டு காப்பின்றாங்க, செகண்ட் காப்பின்றாங்க, ஒரிஜினலை விட இது நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இவ்வளவு போட்டிகள் வந்திருக்கு, இந்த போட்டிகளுக்கு மத்தியில் இந்த காப்லஸ் கிராஃப்ட் இதனுடைய பயணம் எப்படி சார் இருக்கு? இந்த கப்பலுடைய பயணம் எப்படி இருக்கு? அது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. காப்லெஸ் கிராஃப்ட் பயணம் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து எனக்கு இந்த தொழிலை பற்றி, என்டர்பிரினர்ஷிப் பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் இந்த தொழிலுக்குள்ளே வந்தப்போ வந்து ஒரு லெதர் ஸ்கொயர் ஃபீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஸோ அதுதான் விலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, உள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக போயிட்டு பார்க்குறப்போ தான் தெரிஞ்சது அது உண்மையான இவ்வளோ விலையை கொடுத்து ஒரு கன்சியூமருக்கு நம்ம கொடுக்க முடியுமா, கன்சியூமர் கொடுத்து வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. என்னென்னா இன்றைக்கி ஒரு கன்சியூமர் போய் கடையில் வாங்குகிறான் அப்படின்னா அவன் ஃபஸ்ட்டு தாட் அவன் கேட்குறது வந்து இது ஜென்யூன் லெதரா பியூர் லெதரான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டு அந்த இந்தியன் கஸ்டமர் வந்து ரொம்பவுமே ஏமாற்றம் அடைஞ்சிட்டான். அந்த பொருளை வாங்கும் போது மட்டுமே அவன் கேட்குற எல்லா கடையிலும் அவன் கேட்குற முதல் கேள்வி வந்து பியூர் லெதரா. அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏமாற்றத்தை இனிமேலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தது தான் இந்த காப்லெஸ் கிராஃப்ட். இந்த பேரே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வரும். காப்லர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. ஸோ அந்த ட்ரெடிஷனை வந்து விடாமல் இதை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த பேரை வச்சு ஒரு டிபிக்கல் என்டர்பிரனராக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறம்போது தான் வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்டாக யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ காஸ்ட் வந்து லெதர் வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராசஸிங் தாண்டி வருது. அந்த 6 ப்ராசஸிங்கும் வந்து தாண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸிங்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 20-30% லாபம் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நம்மளே வந்து ரா லெதரை வாங்குவோம். வாங்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி. ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி, மென் செல்ஃப் ஹெல்ப் குரூப், விமென் செல்ஃப் ஹெல்ப் குரூப், அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நான் இப்போல்லாம் லெதர் ரா லெதர் வாங்குறனோ அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த கலரை இந்த ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு என்ன ஃபினிஷிங் சார்ஜஸோ அதை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அந்த மெஷின்ஸை வந்து வாடகைக்கு எடுத்துங்க, 1 மணி நேரம், 2 மணி நேரம் எங்கேயாவது வந்து நீங்கள் டேனரிஸில் அந்த டேனரிஸில் வாடகைக்கு எடுத்து அவங்ககிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க அதை ப்ராசஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 250 ரூபாய்க்கு ஒரு லெதர் ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு துணி மாதிரி இருக்கிற இது வந்து எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 75 ரூபாயில் வந்து நான் என்னால் பண்ண முடிஞ்சது. இந்த 75 ரூபாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், ஏன்னா நான் காசு டைரெக்டாக கொடுத்துட்றேன், அவங்களையும் ஒரு தொழில் முனைவோராக ஆக்கியிருக்கேன் நான். ஸோ அப்படின்னும்போது அவங்களும் வந்து எனக்கு சந்தோஷமாக அதை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெதர் சார்ந்து எனக்கு ரெண்டு விதமான கேள்வி இருக்குது சார். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா லெதர் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு, பர்ஸு, கிளச்சு இந்த மாதிரினாலே ஃபாரின் பிராண்டு தான், அதில் தான் ஒரிஜினல் இருக்கும், அந்த நேம் சொன்னால் வாவ் இந்த பிராண்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இது ஏன் நம்ம இந்தியன் பிராண்டுக்கு இல்லை அப்படின்றது ஒரு க்வெஸ்சன். முதல்ல அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன சார்? அது பிராண்டோட நேம்ஸ் தாங்க. அதாவது நம்ம இந்தியன்ஸ்னாவே எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஃபாரின் நேமுக்கு, நம்ம பேர் இல்லாத ஒரு நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஜாஸ்தி. பட் அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இங்கே இல்லாதது அதில் ஏதாவது இருக்கா? இங்கே இல்லாதது ஒன்றும் அதில் ஒன்றும் கிடையாது. இங்கே இல்லாதது என்னென்னா அந்த ஒரு முதல்ல அந்த ஏமாற்றம்னு சொன்ன இல்லைங்களா, நம்ம ஊருனாவே வந்து பிராண்ட்னாவே கொஞ்சம் நம்மளுக்கு குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்களோ, லோக்கல் மாதிரி நினச்சிருவாங்க, குவாலிட்டி இது குவாலிட்டி இல்லை அதுதான் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த தாட்டை உடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பிராண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது, அந்த நேமை காயின் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு ப்ரீமியம் இது பண்ணணும்.
எங்கேயாவது ஒரு டச்சை வந்து அது கொண்டு போகணும், அந்த ஜென்யூன்னஸ் உள்ள வரணும். இப்போ நீங்க காப்லர் அப்படின்னு உங்க மனசுல என்ன தோணும், ஒரு லெதர் ஷூ திக்கிறவங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஃபர்ஸ்டே. ஓகே, அதுல வந்து ஜெனியூனிட்டி டெஸ்ட்ல ஒரு 50 மார்க் நீங்க ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. எஸ் எஸ், அந்த நேம் கான ஒரு இதுதான் நேம். அந்த நேம்ஸ் வந்து நம்ம பிராண்ட வந்து நம்ம பார்க்கணும். அப்படி வந்ததா இந்த காப்லர்ஸ் கிராஃப்ட் அப்படினு. சார், நீங்க இப்ப லெதர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க, நிறைய எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இங்க இருக்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த லெதர் அப்படிங்கறதை எடுத்துட்டாலே முதல்ல எல்லார் மனசுலயுமே வந்து ஆண்கள் தான் மேல வருவாங்க. பட் லெதர் அதிகமா யூஸ் பண்றது யாரு அப்படினு பார்த்தீங்கன்னா நாங்க பெண்கள் தான் நிறைய யூஸ் பண்றோம். யூஸ் பண்றது மட்டும் இல்லாம இதுல வேலை பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் பெண்களுக்கு இருக்குங்களா? ஆமா, இப்போ எங்க நிறுவனத்திலே பாத்தீங்கன்னா 85% வந்து நீங்க யூஸ் பண்ற காப்லர்ஸ் கிராஃப்ட் பொருள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதை செய்யறவங்க பாத்தீங்கன்னா 85% வந்து பெண்கள் தான். அது கூட பெண்கள்னா அவங்க வந்து ஒரு வேலையாட்களா நம்ம கிட்ட செய்யறது கிடையாது, ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு தொழில் முனைவோர். இப்போ நம்ம நிறுவனத்துல வந்து வந்து ஒரு ஹேண்ட்பேக் பண்றீங்கன்னா நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக, சுய உதவி குழுவாக வந்து அமைச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம், இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கோட ஹேண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹேண்டில் வந்து ஒரு 500 ஹேண்டில் வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த ஹேண்டில் ஒட்டி அது கலரிங்கு, மேலே கலரிங்கு, ஸ்டிச்சிங்கு, இது எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஹேண்டிலுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா 10 rupees அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்களுக்கு நாங்கள் ரேட் போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி 80% ஆன எங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து அவங்க தான் பண்ணுறாங்க. வெறும் 20% மட்டும்தான் எங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். நம்மளுடைய காப்லர்ஸ் கிராஃப்ட் அப்படின்றது என்ன மாதிரி சர்டிஃபைடு வாங்கின ஒரு நிறுவனமாக செயல்பட்டுருக்கு சார்? இப்போது காப்லர்ஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு, அதாவது அந்த நேம் காயின் பண்ணி மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா தர சான்றிதழ்களையும் நம்ம வாங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் ஆல் சர்டிஃபிகேஷன்ஸ், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன், ஐஎஸ்ஓ 14000, ஐஎஸ்ஓ 9001, அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெதர் ப்ராடக்ட்டுக்கும் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து காப்லர்ஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years வந்து ஏற்றுமதியும் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்றுமதி பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுத்து இது லெதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள கண்ட்ரிக்கு வந்து அது ஏற்றுமதி பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இது உலகளாவிய அளவில் நம்மளுடைய லெதர்ஸ் எல்லாமே இப்போ போய்கிட்டு தான் இருக்கு. போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த பிராண்ட் நேமை தான் இப்போ நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அடித்தளவுன்னு பார்க்கும்போது நம்மக்கிட்டே அந்த வளம் இருக்கு அப்படின்றது உங்க ஒரு மனிதனாலேயே நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியுது. வேர்ல்டுல காஸ்ட்லியஸ்ட் பேக் ஹேண்ட்பேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 lakhs வந்து விலை. ஆமாம், அந்த 6-7 lakhs விலையுள்ள பை வந்து எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம சென்னைக்கு பக்கத்தில் பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் அதை பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஓகே ஓகே, ஸோ இது இவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு தகவலை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தந்தையார் நீங்கள் எந்த விதத்திலையும் டைவெர்ட் ஆகாமல் கல்வி அப்படின்றதன் மூலமாக நீங்கள் வளரணும், வளர்ந்த பிறகு மற்றவங்களை வளர்ச்சி அடைய செய்யணும்னு நினச்சாரு. அவர் நினச்சதை நீங்கள் சாதிச்சு இங்கே வந்து எங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவராகவும் நீங்கள் மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களினுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க. அதற்கு உங்கள் அப்பாவுக்கு நான் தலை வணங்குறேன். அந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்றது எப்பவுமே உங்க மனசுல நிலைக்கட்டும். அதை தொடர்ந்து நீங்க எண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், டீலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதேதான், அவங்க சொன்ன திருக்குறள் தான் திரும்ப சொல்றோம், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். பாத்தீங்கன்னா நீங்க எண்ணத்தை வந்து உயர்வா வச்சுக்கோங்க, எந்த நேரத்திலையும் வந்து தோய்வாகாதீங்க. ஹார்ட் ஒர்க் அந்த அன்பிலீஃப் ஆன் யூ, உங்களை நீங்கள் நம்புங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த கொரோனா காலத்துலேயும் வந்து நாங்கள் எங்களோட டேர்ன் ஓவர் வந்து 10 times வந்து நாங்கள் உயர்த்திருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். 10 times டேர்ன் ஓவர் வந்து உயர்ந்திருக்கு இந்த 8 months காலத்தில்.
ஸோ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி. நேர்களே, உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது. எப்போவுமே எனக்கு இது நடக்குமா, இது முடியாது, இது நடக்காது, எனக்கு தோல்விதான் அப்படின்னு நினைக்காம சிந்தனையை வந்து உயரத்தில் வைங்க. என்னால் அந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை நோக்கி நம்மளுடைய பயணம் நிச்சயமாக நம்மளை மேலே தான் கொண்டு போகும் அப்படின்றதுக்கு ராஜேஷ் சார் வந்து ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மனசில் இருந்த அந்த தந்தை குடும்பத்தாரினுடைய பாசமும் இன்னைக்கு வெளிப்பட்டது. நம்மளுடைய தந்தையாரை வந்து நமக்கு நினைவு கூர்ந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இனிமையான நினைவோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.